வணக்கம் फ्रेंड्स இது நைன்ஜி தமிழா சேனல் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சிடுங்க அப்பதான் நான் போட கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் மெஷினில் நூல் வந்து அடிக்கடி கட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்ளம் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஊசி நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோமான்னு பார்க்கணும் ஊசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷினுக்கு வந்து உருட்டு ஊசி நம்ம வந்து எப்படி தேய்ச்சாலும் உருட்டையாகவே தெரியும் சின்ன மிஷினுக்கு வந்து தட்டை ஊசி ஒரு பக்கம் மட்டும் தட்டையாக இருக்கும் இப்போ இந்த ஊசி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து மெலிசாக கோடு மாதிரி ஒரு லைட்டாக பள்ளமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு லைட்டாக வந்து தட்டையாக இருக்கும் ஒரு கொஞ்சமாக தட்டையாக தெரியும் இப்போ மெல்லிசாக கோடு இருக்கிற பக்கத்து தான் வந்து நாம் வந்து நூல் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கணும் லைட்டாக தட்டையாக இருக்கிற பக்கம் மிஷின் சைடு வந்து பார்த்து இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நேராக வந்து ஊசியை கொடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக நூல் வந்து கட் ஆகாது நம்ம மாற்றி போட்டோம்னா நூல் கண்டிப்பாக கட் ஆகும் நான் அந்த ரெண்டு சைடு வந்து சமமாக வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நேர் பண்ணி நம்ம வந்து ஊசியை வந்து டைட் பண்ணணும் அதே போல் ஊசி நீங்கள் கொடுத்து டைட் பண்ணும்போது அந்த ஊசியை வந்து நல்லா மேலே ஏற்றி டைட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துங்க ஊசியை வந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸாக அப்படி இப்படி டைட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அந்த ஊசி வந்து கீழே இறங்கி ஏறும்போது வந்து மிதியில் வந்து குத்தும் குத்துச்சுன்னா வந்து நுனி கூறு போயிடும் அதனால் வந்து ஊசியை போடும்போது ரொம்ப கவனமாக போடுறது நல்லது இப்போ அந்த மேலே வந்து டென்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிக்கிங்க உங்களால் ஹெவி துணி வச்சு தைக்கும்போது கட் ஆகிறது அப்படிலாம் அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா போகும் அதே போல் தையலை வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தையல் நல்லா போகும் பெரிய துணி நம்ம ஹெவியாக துணி வச்சு தைக்கும்போது இந்த மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து நூல் கட் ஆகாது அதே போல் நூல் வந்து புதுசாக இருக்கா மக்கமாக இருக்கான்னு பார்த்துங்க பழைய நூலாக இருந்தால் அது வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி நாம் வந்து பாபின் கேஸ் நூல் இழுக்கும்போது சமமாக வரணும் கரெக்டாக வந்து வரணும் டைட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நூல் இழுக்கும்போது வரணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கட் ஆகாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துகிட்ருக்கு எல்லாருமே கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்